يا جان توكل لي நியூ ஜெருசலேம் மாலயம் உமன்ஸ்க்கு ஹோமு இதெல்லாம் இருக்குது. மிஷினரி அந்த காலத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், இந்த இடமே பார்த்தா பழங்கால பல வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கா தெரியுது. எல்லாமே பில்டிங் வந்து கொஞ்சம் ரெனியூ பண்ணியிருப்பாங்க. இது வந்து தமிழ் இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச் TELC. இது வந்து சீகன் பால் கான்மிக் மன்றம். எப்போ திறப்பாங்கன்னு தெரியல, உள்ளே போய் பார்ப்போம். பெர்மிஷன் இருக்கா என்னென்னு தெரியல. இது மிஷினரியோட கல்லறை. டைட் ஆன் 15th March. சார்லட் லூசியா 4 டைட் ஆன் 1st December 1841. அப்பா இல்லை பெரிய பெரிய கத்திருக்கா ஊன்சன் செயின்டோடைய கல்லறைகள் இங்கே இருக்குது. வேலைப்பாடு மேலே மேல ரெண்டும் சர்வீஸை கவனிக்கலாம். இது ஒரு மேல ரெண்டும் சர்வீஸை கவனிக்கலாம். இது ஒரு பகுதி, இது ஒரு சைடில் ஒரு டோரு, இது என்ட்ரன்ஸு, இது பலிபீடம் புல்பீட். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சீகன் பால்க் அந்த மியூசியம்லாம் எங்கே இருக்குது உள்ளேயா? சீகன் பால்க் இந்த மிஷினரியோட உள்ள. ஓகே ஓகே. உள்ளே போகிறோம். இந்த ஸ்கூலு வெல்கம் டு தரங்கம்பாடி ராயல் பார்க். சீகன் பால்க் வீடு பன்முக பண்பாட்டு அரண்சியாகும் வரலாற்று அரிச்சுபடி செல்லும் வழி. முதல் சீகன் பால்க் அவர்கள் ஆரம்பித்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். பாஸ்டர் நான் சகாயராஜ். சீகன் பால் கையா அவருடைய அந்த மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். இதான் அந்த இடம், செஞ்சுரி ஹால், 1941 செஞ்சுரி ஹால். முதன் முதல்ல கட்டப்பட்ட ஆலயமாக இருக்கலாம். தான் மூடி கிடக்குது இது. இன்னும் சரி, ஓகே உள்ளே போவோம் மியூசியத்துக்குள்ளே.